Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, instant ஒரு 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி சூப்பரான டேஸ்டியான நல்ல ஒரு சாஃப்ட்டான டிஃபன் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது காலையில டிஃபன் காரணாலும் சரிங்க இல்ல ஈவினிங் டிஃபன் காரணாலும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். அதுவும் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும்ங்க. சட்டுன்னு செஞ்சிரலாம். இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் டிஃபன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி சேர்த்துக்கு யூஸ் பண்றோம் இல்லீங்களா கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கேன். இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சைஸ் தக்காளி 2 நல்லா வந்து அரைச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுதா சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு நீங்க கையிலே பிசைஞ்சு விட்டீங்களாலே நல்லா வந்துட்டு விழுதாயிரும். நம்ம அதை சேர்த்துறலாம். கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கின கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம தக்காளியை விழுதா சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 2 சிட்டிகள் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாங்க. பிரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணியும் செஞ்சுக்கலாம் அல்லது அப்படியே வந்துட்டு நம்ம பிரெட்டையே கூட எப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 8 பிரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட்டை இந்த மாவில் நல்லா வந்துட்டு முக்கி எடுத்துட்டு ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு கல் நல்லா சூடானதும் நம்ம டிப் பண்ணி எடுத்த இந்த பிரெட் ஸ்லைஸஸ் இதில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி விழுது இது மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பொடியாக துருவின கேரட் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் கூட சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க இந்த மேல் மாவில் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். காரம் எல்லாமே இருக்கும். உள்ளார இந்த பிரெட்டுடைய டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டன் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை தோசைக்கல்லில் வச்சுட்டு மேலே லைட்டாக வந்துட்டு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரெண்டு சைடும் நல்லா வந்து வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நல்லா டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. அப்படி நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தாலே போதுங்க, அதை வச்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் வந்து டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக பெரியவங்க கூட நல்லா டேஸ்டியாக சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடு வெந்ததும் நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான உடனடி டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எடுக்கும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அடுத்த 4 ஸ்லைஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம டிஃபன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான உடனடி பிரெட் டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு வேலையும் ரொம்ப மிச்சமாக இருக்கும். சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். இது வெளியில் வந்துட்டு லைட்டாக ஒரு காரத்தோட நல்ல ஒரு டேஸ்ட்டோட உள்ளே அந்த பிரெட்டோட டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.